my dear friends, welcome to Fashion Box Office. This is your favorite girl, Anu. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் பற்றி தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹேர் ஃப்ரிசினஸ்க்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக ஹேர் ஃபாலும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஹேர் ஃபால் கம்மி பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறது தான். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஜோவிஸ் ஹேர் பேக் வச்சுருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹென்னாவோட தான். இது யூஸ் பண்ணுறதுனால பெரிய ஹேர் ஃபாலெலாம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி அதோட கூலிங் சஜேஷன் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ரிசினஸ் கம்மி பண்ணும். ஸோ இதனால் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது மார்க்கெட்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஹோம் மேட் அரப்பு யூஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட அந்த லீவ்ஸ் தான். ஸோ அதை நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. நான் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் அதை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் பயங்கர சாஃப்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு அரப்பு போட்ட ஃபீலே இருக்காது. ஸோ ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ஹேர் நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே செய்கிற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து முடி முன்னாடி போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு இப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறதுனா கம்மியாக ஆகும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக சிக்காகாது. ஸோ அதிகமாக சிக்காகிறதுனாலே உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப போட்டு ரப் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஒரு பேட்ச், ஸோ லைட்டாக வந்து பேட்ச் பண்ணி எடுங்க. எப்போவுமே நீங்கள் உங்களோட ஹேர் நீங்கள் பேட்ச் பண்ணி எடுத்தால் தான் வந்துட்டு அவ்வளோவா ஃப்ரிஸி ஆகாது. பிகாஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து போட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. உங்களோட ஹேரை நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரிஸினஸ் கம்மியாகும். அண்ட் நம்பர் 3. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணுங்கள். லைக் நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் உங்களோட சீரம் அப்ளை பண்ணக்கூடாது. உங்கள் சீரம் நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஃபால் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேரில் வந்துட்டு மட்டும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ சீரம் உங்களோட சாய்ஸ். ஆனால் நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு சீரம் மமாஎர்த். அது போக லோரில். ஸோ நான் லோரில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் என்னென்ன மாதிரி பெஸ்ட்டு சீரம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீரம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக வந்து சீரம் எடுத்திருக்கேன். ஸோ அது கையில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. நம்பர் 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சீரம் போட்டாலுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரிஸ் ஆகும். ஸோ அது போக வந்து பயங்கரமாக ட்ரையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில், அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜெல். கோகோனட் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மி எடுத்துக்கோங்க, நிறையா வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் அவங்களோட ஹேர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன துண்டு முடியெல்லாம் வந்துட்டு அப்படியே ட்ரையாக வந்துட்டு நிற்கும். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் கோகோனட் ஆயில் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு ஆல்மண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் சேர்ந்து போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது அப்படியே செட் ஆகிக்கும். அண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இது பண்ணுறதில்ல, பட் இது பண்ணனால வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்க் ஸ்கார்ஃப். ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அமேசானில் கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு தலகாணியில் வந்துட்டு காட்டன் கவர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களோட ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ ஆயில் அப்சர்வ் பண்ண உடனே உங்களோட ஹேர் பயங்கரமாக ட்ரை ஆகும். ஸோ பயங்கரமாக ஃப்ரிஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹேர் பயங்கரமாக உடையும் அண்ட் ஸ்லிச்சன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எந்த இடத்துல கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தலைக்கு சில்க் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியாகிறதுக்கு 80% ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சில்க் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா வந்துட்டு உங்களோட முடி உடையாது. அதே மாதிரி அது தண்ணி அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த சில்க் ஸ்காஃப் இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு பில்லோ கவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நிறைய இடத்துல விற்கிறாங்க, அமேசான்லேயும் கூட இருக்குது. அண்ட் இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்க் அதே போக நல்ல சீரம் கிடைச்சாலே போதும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மாஸ்க் நான் சொல்ல மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து போடணும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற லைக் ஹெர்பல் அந்த மாதிரி ஹோம்மேட் மாஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் வெளியே வாங்குகிற மாஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் உங்களோட ஹேரை நீங்கள் வந்து அதை போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஃப்ரிசினஸ் கம்ப்ளீட்டாக கம்மியாகும். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றது கம்மியாகும், அதே மாதிரி வந்துட்டு ஹேர் ஃபால் வர்றதுக்கும் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் சி யூ டாட்டா, பை பை. திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் கேர்ள் அனு. பாய்.